எல்லாருக்குமே சூப்பர் கமிங் எக்ஸ்பிளேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாகனோட பவர்ஸ் எபிலிட்டிஸ் அண்ட் ஆரிஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டாகனோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக அவரோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ டாகன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிமென்ஷனல் டெமானிக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா, அனிமல்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு லொக்குப்ரா ஆர்மியை வச்சு மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி டிமென்ஷனையே தன்னோட கால் கீழுக்கு கொண்டு வர்றது தான். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா, மெடிவல் பீரியடில் அவர் இந்த எர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வராரு. எர்த்துக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்கும்போது ஃபார்வர் நைட்ஸ் அப்படின்ற குரூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகனை வந்து எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் யாராலையுமே இதை எதிர்த்து சண்டையை போட முடியல, ஒவ்வொருத்தங்களாக தோத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சர் ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்வர் நைட்ஸோட லீடராக இருக்கார். இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகனை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்காரு. பட் இவராலேயும் அந்தளவுக்கு தாக்கு பிடிக்க முடியல. அங்கே இருக்கிற மனுஷங்களிலே ரொம்ப தைரியசாலியான மனுஷன்னா சர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஆஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கலான் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வாளை வந்து உருவாக்கி வச்சுருந்தாரு. ஸோ அந்த வாளை யூஸ் பண்ணி ஒருத்தர் ஒரு இன்கர்ஷன் பிளானட்டே அழிச்சதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வாளை அவர் திருப்பி எடுத்து அந்த வாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர் ஜார்ஜ் கிட்ட கொடுக்குறாரு. அதாவது இந்த வாளை யூஸ் பண்ணி உன்னால் டாகனை அழிக்க முடியும், இந்த எர்த்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாளை யூஸ் பண்ணி டாகனோட அந்த ஹார்ட்டை கட் பண்ணி டாகனை இன்னொரு டிமென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனிஷ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி நடந்த கதை. அது மட்டும் இந்த த லெஜண்ட் ஆஃப் செயின்ட் ஜார்ஜ் அண்ட் டாகன் அப்படின்னு சொல்லப்படுற புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டாகனை வந்து ஒரு பெரிய பிளாக் கலரில் இருக்கிற டிராகனாக காமிச்சிருப்பாங்க. இந்த டிராகனோட உடம்பில் இருக்கிற அந்த பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான க்ரீன் கலரில் இருக்கும். அவரோட விங்ஸும் க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதை சுற்றி ஒரு பிளாக் கோட்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லை ரெட் கலரில் நேரோ ஐஸ் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கிரியேச்சர் மாதிரி தான் நம்ம டாகனை வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை த ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிற இந்த எசோட்டெரிக்காஸ் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாகனை ரொம்ப வருஷம் முன்னாடி எர்த்துக்கு வந்த ஒரு விசிட்டராக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லை இவர் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொடுத்தாரு அப்படின்னு நம்பப்படுறாங்க. ஸோ இவர் அடுத்த வாட்டி வர்றத வந்து ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அடுத்த வாட்டி வரும்போது இந்த எர்த்தில் வந்து எந்த விதமான போரோ டிசீஸோ எதுவும் இல்லாமல் வரும் பீஸை மட்டும் நிலைநிறுத்துவார் அப்படின்றத இந்த ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் நம்புகிறாங்க. இவங்க டாகனை வந்து ரொம்ப வருஷங்களாகவே வந்து வழிபட்டு வராங்க. அதனாலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வில்கேக்ஸை வந்து பார்த்த உடனே இவர் தான் டாகன் அப்படின்னு சொல்லி அவரையும் வழிபட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வில்கேக்ஸ் டாகனை வெளியே கொண்டு வருவார், அது வேறு விஷயம். ஸோ நான் வந்து அல்டிமேட் ஏலியன் அண்ட் ஆம்னிவர்ஸோட லாஸ்ட் எபிசோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லை ஆஸ்மித்தே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகன் வந்து கிட்டத்தட்ட 100 டிமென்ஷனுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லை நம்ம டாகனோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியலனாலும் அப்ராக்சிமேட்டாக 1700 வயசு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூறப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டாகனோட ஆரிஜின். இப்போ நம்ம டாகனோட பவர்ஸ் பற்றி பார்த்துடலாம். டாகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்மார்டல். அது மட்டும் இல்லை அவரோட அபிலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா நை ஆம்னிபட்டன்ட். ஸோ இவர் வந்து நம்ம செலஸ்டியல் சேப்பியன்ஸ் மாதிரி ஒரு ஃபுல் ஆம்னிபட்டன்ட் கிடையாது, இவர் வந்து நை ஆம்னிபட்டன்ட். அது மட்டும் இல்லை இவரால் மற்றவங்களோட மைண்டை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும், டிமென்ஷன் விட்டு டிமென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலும் பண்ண முடியும். அதை நம்ம டெலிபோர்ட்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு டெலிபோர்ட்டேஷன் பவர்ஸும் இருக்குது. இவரால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மேஜிக்கோட பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும், மேஜிக்கோட நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை சமையான ரீஜெனரேட்டிவ் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது,
நம்மளோட அல்டிமேட் வேபிகே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு டென்டக்கல்ஸ் வந்து உடச்சி போட்டுருவாரு. அப்போவும் அந்த டென்டக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வளரும். அது மட்டும் இல்லை, இவர் ஒத்தையாக நின்றே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனுஷங்களை எசோட்டெரிக்காஸ் மாற்றிருக்காரு. ஸோ அந்த எசோட்டெரிக்காஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிளில் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, இவரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரை வந்து பிரீக் பண்ண முடியும், ஷேப் ஷிஃப்டிங் பண்ண முடியும், அண்ட் வெதரை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளோட அல்டிமேட் வேபிகோட ஒரு மிகப்பெரிய வீக்னஸே வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ரெயின். அவர் வெதரே கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு ஆசிட் ரெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர பார்த்துருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டாகனோட வீக்னஸ். டாகனோட வீக்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டாகனோட ஒவ்வொரு எசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பவரால் செய்யப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூரான பவர். இந்த பவர் வந்து யாரால் வேணால் அப்சார்ப் பண்ண முடியும், அது எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வேணால் யூஸ் பண்ணி. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட வில்காக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டாகனாக மாறி இருப்பார். அதனாலே இவர் வந்து அஸ்மோசின்ஸ் கிட்ட, அதுலேயும் முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அஸ்மோசின்ஸ் கிட்ட ரொம்ப வீக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வீக்காக இருக்கிற இந்த சென்ஸ் நம்ம அஸ்மோசின்ஸ் எல்லாருமே இவரை தோக்கடிச்சிருவார்ன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம அஸ்மோசியன்ஸால் ஈஸியாக இவரோட பவர்ஸை அப்சார்ப் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுவும் அவங்களுக்கு வந்து இந்த பவர்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவைப்படாது. அது மட்டும் இல்லை, நம்ம டாகனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களெல்லாம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மைண்ட் கண்ட்ரோலையும் நம்மளால் பிளாக் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்க, எந்த விதமான ஒரு மெட்டல் ஹெல்மெட்டையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இவரோட மைண்ட் கண்ட்ரோல்னு நம்ம தப்பிக்கலாம். எஸ், ஒரு மெட்டல் ஹெல்மெட் இருந்தாலே போதும், இது ரொம்ப ஒரு வீக்கான விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம். பட் இவர் நினச்சா அந்த மெட்டல் ஹெல்மெட்டே தூள் தூளாக உடச்சி உங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் தலையே வந்து பார்த்திங்கன்னா தும்சம் பண்ணிடலாம், அந்தளவுக்கு பவர் கொண்டவர் தான் அது. அது மட்டும் இல்லாமல் மானா பவர். ஸோ மானா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவென் வந்து ஒரு விதமான பிங்க் கலரில் எனர்ஜி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மேஜிக்கல் பவர்ஸ், அதை தான் மானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மானாவால் க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட டாகனால் எதுவும் பண்ண முடியாது. அவரால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மானாவால் யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஹெல்மெட்டை வந்து எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஆஸ்கலான், ஸோ ஆஸ்கலான் வந்து யார் கையில் இருக்கோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா டாகனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். டாகனால் எந்த ஒரு விதத்துலேயும் அவரை வந்து காயப்படுத்த முடியாது. ஏன்னா ஆஸ்கலான் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்மளோட ஆஸ்மித் உருவாக்கினதுலேயே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஸ்கலான் தான். அது மட்டும் இல்லை, இவரோட இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரால் மற்ற எந்த வெப்பன்ஸ்லேருந்து வர பவர்ஸையும் அப்சர்வ் பண்ண முடியும். ஆர் மற்ற எந்த வெப்பன்ஸ்லேருந்து வர சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து ரிசீவே பண்ணாமல் கூட இருக்க முடியும். பட் ஆஸ்கலானை தவிர, ஆஸ்கலான் இவரோட ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேஜிக்கல் பவர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா இவர் பவுண்ட் ஆகிருப்பார். அதாவது மேஜிக்கல் ரூல்ஸ் எதுவுமே இவரால் மீறவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம் காஸ்டர் 600,000 சோல்ஸை வந்து அந்த லெஜர் டொமைனில் இருக்கிறவங்களை வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களோட அப்பா ஸ்பெல் பெண்டரை திருப்பி கொண்டு வர்றதுக்காக. பட் அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த உயிரே வேணாம்னு சொல்லி திருப்பி போகும்போது அவர் வந்து நினச்சிருந்தாருன்னா அந்த 600,000 சோல்ஸையும் வந்து அவரே வச்சிருக்கலாம், இன்க்ளூடிங் நம்ம பென், குவென் அண்ட் கெவினியும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைச்ச ரிவார்டையும் திருப்பி கொடுத்துருவார். அதாவது அந்த மேஜிக்கல் உலகத்தோட ரூல் அது, அந்த ரூல் அவர் வந்து மீறவே முடியாது. மேஜிக்கல் உலகத்தில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அது எதுவுமே மீற முடியாது. ஸோ அப்படி அவர் அன்னைக்கு மீறினார்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழிவே வந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பென், குவென் அண்ட் கெவின் மூணு பேரையும் வந்து அவர் சாவு அடிச்சிட்டார் ஏற்கனவே. ஸோ அங்கேயே அவர் ஒரு 90% ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி அவர் மீறினா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனாலேயே மேஜிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ரூல்ஸையும் இவரால் பிரேக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாகனோட பவர்ஸ், எபிலிட்டிஸ், வீக்னஸ் எல்லாமே. நம்ம டாகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஜண்ட் ஆஃப் சர் ஜார்ஜ் அண்ட் டாகன் அப்படின்னு சொல்கிற புக்கில் நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. நம்ம சாம் கேஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டாகனை வந்து த ஓல்டு ஒன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இவருக்கு வந்து இந்த நாலேஜ் பிரிங்கர், டாகன் த டிஸ்ட்ராயர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. இவரும் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் இருக்கிறவங்க எல்லாரையும் மதிப்பார். எப்படி நம்ம தானோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து அறிவு அதிகமாக இருக்கிறதுனால அவரை மதிக்கிறாரோ, அதே மாதிரி டாகனுக்கு வந்து
பவர் இருக்கிற எல்லாருமே வந்து மதிப்பாரு. நம்மளோட குவென்னே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மதிப்பாரு. அப்படி குவென்னை மதிக்கலன்னா கூட குவென்னுக்குள்ள இருக்கிற அந்த பவர்ஸ் ரொம்பவே மதிப்பாரு. ஏன்னா அவரே ஒரு இடத்துல சொல்லுவார், இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆனடைட்னா அது நம்ம குவென் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனாலே அவருக்கு குவென்னை ரொம்ப அதனாலே அவருக்கு குவென் மேலே பெரிய மதிப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம சர் ஜார்ஜும். சர் ஜார்ஜும் வந்து அவர் ரெண்டாவது வாட்டி மீட் பண்ணும்போதும் அவருக்கு மரியாதை கொடுத்து தான் வந்து பேசுவார். ஏன்னா ஒரு வாட்டி அவரை வந்து தூக்கடிச்சிருக்காரு. ஸோ அதனாலேயே ஜார்ஜ் த ட்ரையம்ஃபண்ட் அப்படின் தான் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவார். ஸோ யா அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாகன் பற்றின வீடியோ. நீங்கள் நிறைய பேர் கேட்டனாலே நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ யா அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு கேமிங் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் என்னை கைஸ். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.